அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. நீலிபுரத்து அரண்மனையில் ஒரு உருவத்தை பார்த்து அதிர்ந்து போகும் கதாநாயகன். மலைப்பகுதிகளில் பதுங்கியிருக்கும் ஒரு கூட்டம். தாய்மாமனை காப்பாற்ற துடிக்கும் திவ்ய தீரன். இது போன்ற பல திருப்பங்களையும் விறுவிறுப்புகளையும் கொண்ட கதைதான் மித்ரா தேவி. இந்த சுவாரஸ்யமான கதையைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொன்னகர பட்டணத்து அரண்மனைக்கு அடிச்சு பிடிச்சு ஓடி வராரு நீலிபுரத்து மந்திரி மார்த்தாண்டன். அவரை பார்க்க புயல்ல கசங்கன காகிதம் மாதிரி துவண்டு போய் கிடக்கிறாரு. எப்போதுமே கம்பீரத்தோடும் மிடுகோடும் அந்த அரண்மனைக்கு வரவர் இன்னைக்கு இப்படி துவண்டு போய் கிடக்கிறத பார்த்து ஓடோடி வரான் அந்த நாட்டோட அரசகுமாரன் திவ்ய தீரன். வந்தவன் என்னாச்சு இப்படி வந்திருக்கிறீங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுறான். அதற்கு மந்திரி மார்த்தாண்டன், என்னத்தை சொல்கிறது, உன்னோட மாமா நாட்டை யாரோ கைப்பற்றிட்டாங்க. இப்போ அவங்க தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சின்ன கூட்டம்தான். எப்படி வந்தாங்க, எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க, எல்லாம் ஒரு கதை மாதிரி இருக்குது. எதையுமே என்னால் விரிவாக சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி இளைப்பாறும் விதமாக ஒரு நாற்காலியில் உட்கார்றாரு. அவனுக்கோ ஆச்சரியம் தாங்க முடியல. அது எவ்வளவு பெரிய நாடு, எவ்வளவு பெரிய கோட்டை, எத்தனை படைகள், இப்படி இருக்கிறாத ஒரு சின்ன படை வந்து பிடிச்சிருச்சா, இதை என்னால் நம்பவே முடியல அப்படின்னு கண்கள் விரிய திவ்ய தீரன் அந்த அமைச்சர்கிட்ட கேட்டுட்ருக்கான். அந்த அமைச்சர் தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு, நான் சொல்கிறத உண்மையாக நம்புங்க, அந்த கும்பல் சின்னது தான், ஆனால் அவங்க கையில் வச்சிருக்கிற ஆயுதமோ பலம் வாய்ந்தது, அதை இதுவரலும் நாங்கள் பயன்படுத்தியதே இல்லை, ஏன் பார்த்தது கூட இல்லை அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அது என்ன ஆயுதம், அது எப்படி இருக்கும் அப்படின்னு திவ்ய தீரன் ஆச்சரியப்பட்டுருக்கிற அதே நேரத்தில் நீலிபுரத்து அரண்மனை கோட்டையில் இந்திரனோட ஆட்சி சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அவனுடைய ஆட்கள் கோட்டை மதில் சுவர்களிலும் கோட்டை வாயிலிலும் அந்த புதிய ஆயுதத்தை கையில் ஏந்திய வண்ணம் நிற்கிறாங்க. அந்த ஆயுதத்தோட பேர் திகிரி. திகிரி அப்படின்னா அதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. அதில் எல்லோருக்கும் பெரும்பாலும் தெரிந்த பெயர் வளரி. இந்த ஆயுதத்தை தான் அவங்க பயன்படுத்தி இந்த நாட்டையே பிடிச்சிருக்காங்க. இந்த ஆயுதத்தை பயன்படுத்த தெரிஞ்சவங்க 100 பேர் இருந்தால் போதும், 1000 படை வீரர்களை எளிதாக வென்று விடலாம். இதை பயன்படுத்துறது கொஞ்சம் கடினம்தான், ஆனால் பயிற்சி எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக அதை கற்றுக்கலாம். அப்படி பல வருடங்களாக இதை பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க தான் இங்கே ஆட்களாக நின்றுட்டுருக்காங்க. அமைச்சர் சொன்ன குறிப்புகளை எல்லாம் வச்சு திவ்ய தீரன், அந்த ஆயுதம் பிறைச்சந்திரன் வடிவில் இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்க அமைச்சர் ஆமாம் ஆமான்னு தலையாட்டுறாரு. எப்படியாவது மன்னரை காப்பாற்றிருங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. இதை கேட்டதும் திவ்ய தீரன் வீர சபதம் ஒன்று எடுக்கிறான். நிச்சயமாக என்னோடய மாமாவை நான் காப்பாற்ற தான் போகிறேன். எந்த பெரிய ஆயுதமாக இருந்தாலும் சரி, என்கிட்ட முடியாது, என்னோட தந்திரமும் புத்திசாலித்தனமும் அந்த ஆயுதத்தை விட வலியது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறான். அங்கிருந்து கிளம்பி நீலிபுரத்துக்கு வரான். நீலிபுரத்தில் அரண்மனையில் பலத்த காவல், அதுவும் அந்த ஆயுதத்தோட. இனி இதற்குள்ளே போக முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த நாட்டையே 1 மாத காலம் சுற்றிட்டுருக்கான். ஆட்சி நல்லபடியாக தான் நடக்குது. மக்களுக்கு அவனுடைய தாய்மாமா மேலே பெரிதாக ஒன்றும் நம்பிக்கை கிடையாது. அதனால் இந்திரனுடைய ஆட்சியையும் அவங்க எப்போதும் போல எடுத்துக்கிட்டாங்க. எந்த ஒரு தீங்கும் நாட்டில் நடக்காததுனால மக்கள் இயல்பாக அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் எப்படியாவது அரண்மனைக்குள்ளே நுழையணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்ருக்கிறான் திவ்ய தீரன். அப்போது தான் அரண்மனைக்கு அந்த மளிகை பொருட்களை எல்லாம் கொண்டு போகிற ஆட்களோடு சேர்ந்து மாறு வேடமிட்டு இவனும் போகிறான். எப்படியோ அவர்களை பழக்கப்படுத்திக்கிட்டு அவர்களோடு சேர்ந்துட்டான். அப்படி அரண்மனைக்குள்ளே போனதும் அவன் முதன் முதலாக கண்ட ஒரு காட்சி அவனை ஆச்சரியப்படுத்துது. அரசவை சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த இந்திரனை பார்த்து தான் அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. முகத்தில் பொழிவு இருக்கே ஒழிய உடம்பு ரொம்ப மெலிந்து காணப்படுது. அந்த கம்பீரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. கைகள் எல்லாம் பூ போல இருக்குது. இதெல்லாம் பார்த்தா முன்ன பின்ன போர் செஞ்சு பழக்கமே இல்லாத மாதிரியில் இருக்குது. இவனா அரசன், இவனா என்னோட மாமாவை கைது பண்ணனா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். அந்த நேரத்தில் வீரர்கள் வந்து முடுக்கி விட அவன் அங்கேருந்து கிளம்பி அவனோட வேலையை பார்க்க போகிறான். இப்படி தினமும் மளிகை பொருட்களை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்குள்ளே போகிறதும் வரதுமாக இருந்துட்டுருக்கான். இப்படியே நோட்டமிட்டுட்டே இருக்க எல்லாமே நல்லபடியாகவே நடந்துட்டுருக்கு. பகலில் எப்போதும் போல எல்லாமே நடந்தாலும் இரவு நேரத்தில் வேறு ஏதாவது நடக்கலாம் இல்லையா, அதனால் இரவு நேரத்தில் நோட்டமிட தொடங்குறான். அப்படி ஒரு நாள் மளிகை பொருட்களை கொண்டு வந்துட்டு
அங்கேயே அரண்மனைக்குள்ள ஒரு இடத்துல பதுங்கியிருக்கிறான். அப்படி பதுங்கிய அவன் ஒரு அறையை நோட்டம் இடும்போது தான் அப்படியே அதிர்ந்து போகிறான். ஏன்னா அது அரசருடைய அறை. அந்த அறையில் மோகினி பிசாசு மாதிரி ஏதோ ஒரு பெண் அங்கேயும் இங்கேயும் அலைந்தபடி இருக்கா. அப்போது அதை பார்த்து இவள் பிசாசா பெண்ணா, இவ்வளவு நீல கூந்தலா அப்படின்னு அதிர்ந்து பார்த்துட்ருக்கான். அந்த நேரத்தில் அவனுக்குள்ளே ஒன்று தோணுது. இந்த இந்திரன் பொல்லாதவன் போல இருக்கே, கண்ட பெண்களையெல்லாம் தன்னுடைய அறையில் வச்சிட்ருக்கான். இவன் எப்படி இந்த நாட்டை சிறப்பாக ஆட்சி பண்ண முடியும்? போயும் போயும் இவன் கிட்ட தோற்றுப்போனாரே என்னுடைய மாமா, அவரை சொல்லணும் அப்படின்னு வருத்தப்பட்டுருக்கும் போதே அந்த உருவம் மெதுவாக திரும்ப அதை பார்த்து மேலும் அதிர்ந்து போகிறான் திவ்ய தீரன். அந்த உருவத்தை அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவனோட மனதுக்கு மிகவும் நெருக்கமான பெண் தான் அவள். அவளோட பேர் மித்ரா தேவி. நிச்சயமாக அவளே தான். ஆனால் காணாமல் போனாவ இங்கே எப்படி வந்தா? அதுவும் இந்த கேடு கெட்ட இந்திரனோட அறையில். சே, இவளை போய் நம்பினோமே அப்படின்னு மனம் நொந்து அங்கிருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்கான். அந்த நேரத்தில் அவனோட நினைவலைகள் மித்ரா தேவியை அவன் முதன் முதல்ல பார்த்த இடத்திலேயே தேங்கி நிற்குது. சிந்தூர் ராஜ்யத்தின் இளவரசி தான் இந்த மித்ரா தேவி. ஒரு காரியமாக இவன் அந்த நாட்டுக்கு போயிருந்தபோது அந்த அரண்மனையிலேயே இரண்டொரு நாட்கள் தங்கியிருந்தான். அப்போ தான் மித்ரா தேவியை முதன் முதல்ல பார்த்தான். அவளுடைய அழகும் பொழிவும் அவனை ரொம்பவே கவர்ந்தனால அவளை பின்தொடர்ந்து நிறைய இடங்களில் சந்தித்தான். அவளும் அப்படித்தான், அவன் மீது காதல் கொண்டவளாகத்தான் தெரிஞ்சா. அதற்காகவே அவன் போகும் இடங்களிலெல்லாம் வந்து முன்னால் நிற்பதும் அவன் கண்களில் படும்படி சிரிப்பதும் பேசுவதுமா அவனுக்கு போக்கு காட்டிக்கிட்டு இருந்தா. இதையெல்லாம் பார்த்து அவன் மனது குதூகலித்த அனுபவங்களையெல்லாம் இங்கே சுக்கு நூறாக உடைச்சிட்டு இருந்தா மித்ரா தேவி. கொஞ்ச நேரத்தில் அந்த அறையில் மித்ரா தேவி எங்கே போனானே தெரியல. திடீர்னு அவனோட முதுகுக்கு பின்னாடி யாரோ வர்ற மாதிரி இருந்து அவன் சுதாரிப்பதற்குள் அவன் கழுத்தில் அந்த திகிரிங்கிற ஆயுதத்தால் வளைக்கப்படுறான். திரும்பி பார்த்தா அதே மித்ரா தேவி தான். அவள் அவன் கண்களையே ஊடுருவி பார்த்துட்டு இருந்தா. அவள் அந்த ஆயுதத்தால் அவனை தாக்கவே இல்லை. அது அவனை வெட்டி விடாமல் கொஞ்சம் கவனமாகத்தான் அந்த ஆயுதத்தை பிடிச்சிட்டு இருந்தா. அப்போ அவன் நீ எப்படி இங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்க அவளோ அவன் கண்களையே ஊடுருவி பார்த்துட்டு திவ்ய தீரன் அப்படிங்கிற பதிலை மட்டும் சொன்னான். நான் மாறு வேடத்தில் இருக்கிறேன், என்னை எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க, மாறு வேடம் போட்டால் மற்றவர்களை ஏமாற்றலாம், காதல் நிறைந்த மனதை யாராலும் ஏமாற்ற முடியாது, கண்கள் காட்டி கொடுத்துடும். உங்களோட கண்கள் எனக்கு ரொம்ப பரிச்சயமானது இல்லையா? விரைவில் உங்களோடு திருமணம் அப்படிங்கிற ஏக்கத்தில் காத்திருந்த எனக்கு இடி போல பல சூழ்நிலைகள் ஏற்பட்டு போச்சு. எங்களோட ராஜ்யம் பறிபோச்சு, நாங்கள் தந்தை தாயை இழந்தோம். அதற்கப்புறம் கூட்டம் கூட்டமாக மலைகளில் பதுங்கினோம். அங்கே தான் இந்த திகிரி அப்படிங்கிற ஆயுதத்தை வைத்து பயிற்சி எடுத்துக்கிட்டோம். சும்மா இருக்கும்போது நாம் அமைதியாக இருந்துடக்கூடாது, ஏதாவது பயிற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். என்னோட நோக்கம் என்னோட தாய் நாட்டை திரும்ப பெறணும் அப்படிங்கிறது தான். அதற்காக என்னோட இருந்த சில வீரர்களையும் என் தமையனையும் வைத்து இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி நேரத்தில் தான் என்னோட சகோதரனுக்கு இந்த நாட்டில் படைவீரன் பதவி கிடச்சிச்சு. இதை வைத்து எப்படியாவது நீலிபுரத்து அரசரோட உதவியை பெற்று எங்களோட தாய் நாட்டை மீட்டு விடலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு ஒரு செய்தி இடி போல வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, எதிரிகளே மேல் துரோகிகளுக்கு அப்படிங்கிறது தான். ஆமாம், அந்த துரோகி வேறு யாரும் கிடையாது, உன்னோட தாய் மாமா தான். எதிரிகள் கூட எங்கள் நாட்டை போர் செஞ்சு கைப்பற்றினாங்க. ஆனால் நம்ம ஒட்டுமொத்த நாடுகளையும் கைப்பற்ற கடல் கடந்து வந்த அந்நிய தேசத்துக்கு விலை போயிட்டாரு உன்னோட மாமா. அதை எப்படியோ என்னுடைய சகோதரன் கண்டுபிடிச்சிட்டான். அதனால் அவனை பயங்கரமாக துன்புறுத்தி சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. இது நாட்டு மக்களுக்கே தெரியாமல் நடந்துட்டு இருந்த செயல். இதையெல்லாம் எங்களுக்குன்னு வச்சிருந்த ஒரு ஒற்றன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சும்மா இருப்போமா? எங்ககிட்ட தான் ஆயுதமும் பலமும் இருக்கே. நாங்கள் 100 பேர் சேர்ந்து வந்து இந்த கோட்டையை எளிதாக கைப்பற்றிட்டோம். இந்த அரசரையும் சிறைச்சாலையில் அடைச்சிட்டோம். என்னுடைய தமையன் ரொம்பவே காயம்பட்டிருந்தான். அவனை கொண்டு போய் ஒரு மருத்துவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இங்கே ஆண் வேடமிட்டு நானே அரசாட்சியை நடத்த ஆரம்பித்தேன். பெண்கள் மீது பெரிதாக இந்த நாட்டு மக்களுக்கும் சரி உலகத்துக்கும் சரி நம்பிக்கை கிடையாது. அதனால தான் இந்த ஆண் வேடம் அப்படின்னு அங்கே அழுத்தமாக சொல்லும் மித்ரா தேவியை
அசந்து போய் பார்த்துட்ருக்கிறான் திவ்ய தீரன். திவ்ய தீரன் மித்ரா தேவியை காணாமல் தவித்த தவிப்பு இவளுக்கு எங்கே புரிய போகுது? சிந்தூர் தேசத்தை யாரோ கைப்பற்றிட்டாங்க, அந்த இளவரசியும் இளவரசனும் காணாமல் போயிட்டாங்கன்னு சொன்னபோது பல நாட்களாக ஊன் உறக்கமில்லாமல் தவித்தவன் இந்த திவ்ய தீரன்தான். அதை பற்றி சொன்னால் வார்த்தையில் அடங்காது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கும்போதே அவன் கண்களில் நீர் பெருக்கெடுத்து வருது. அப்போது மித்ரா தேவி அவன் கைகளை கோர்த்தபடி, உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மெல்லிய குரலில் சொல்கிறாள். கண்ணியரின் கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் காளையருக்கு மாமலையும் ஓர்கடுகாம் அப்படின்னு பாவேந்தரின் கூற்றுக்கிணங்க, உடனே திவ்ய தீரன் அவளோட கை கோர்த்து சிந்தூர் தேசத்தை கைப்பற்றி கொடுக்கறான், அந்நியர்களை விரட்டி அடிக்கிறான். தன்னுடைய தாய் மாமனுக்கு புத்தி புகட்டி தன்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த அரசாட்சியை பார்த்து கொள்ள உரிமையும் கொடுக்கறான். இதையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா தலை குனிந்தபடியே அமைச்சர் மார்த்தாண்டன் நீலைபுரத்துக்கு வந்து சேர்றாரு. அதுக்கப்புறம் என்ன, திவ்ய தீரனுக்கும் மித்ரா தேவிக்கும் டும் 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 தான் சிறப்பாக வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையில் வர்ற மாதிரியே நிஜ வாழ்க்கையிலையும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. வேலு நாச்சியார், ஜான்சிராணி இவங்கெல்லாம் அந்நியர்களால் துரத்தப்பட்ட போது சும்மா இருக்கலை, அங்கங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அந்த பயிற்சியை வைத்து மீண்டும் தங்களோட பலத்தை காட்டினாங்க. வேலு நாச்சியார் சிவகங்கை சீமையை பிடிச்சாங்க, ஜான்சிராணி வரலாற்றில் பெரும் பெயரை எடுத்தாரு. இது போன்ற வரலாற்று குறிப்புகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதற்கான லிங்க் மேலே காட்டப்படும் ஐ பட்டன் இணைக்கப்பட்டிருக்கு, கமெண்ட்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன். மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம். நன்றி.